ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரியல் டேஸ்ட் ஆஃப் லைஃப். நான் உங்கள் வினோதினி தனசேகர். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெப்பர் காலிஃப்ளவர். இது என்னென்னா, நார்மலாக ரொம்ப கிரேவி மாதிரியும் இருக்காது, சில்லி மாதிரியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க மாட்டோம். இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கும், பொரியல் மாதிரியும் இருக்கும். வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு மசாலா எடுக்க போகிறோம். 5 நார்மல் வரமிளகா, 5 காஷ்மீரி மிளகாய், இது இல்லைனாலும் பரவாயில்ல. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஏற்கனவே நான் நல்லா சட்டியை சூடு பண்ணிட்டேன். இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துடலாம். இப்போ வந்து இதை நல்லா வறுத்துக்கலாம். வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, நான் கொஞ்சம் சத்தமாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் இதை நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. இப்போது அடுத்து ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். போய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலையை நல்லா அந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. இல்லை அப்போ தான் அதோட வாசனை நல்லா இறங்கும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் மொறு மொறும் கேரமலைஸ் ஆகி வதங்கி வரணும். அப்போ தான் இந்த டிஷ்க்கு நல்லாயிருக்கும். சொத சொதன்றிருந்தால் நல்லா இருக்காது. இப்போது இதுக்கு வந்து நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் சின்ன சைஸ்டாக இருந்த காலிஃப்ளவர் வந்து 2 எடுத்திருக்கேன். 2 எடுத்து நல்லா சுடுதண்ணியில் 5 நிமிஷம் போட்டு மஞ்சள் உப்பு போட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காதீங்க, அதே மாதிரி மூடியும் வைக்காதீங்க. அப்பப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு நல்லா வறுத்துக்கோங்க, கொலகொலன்னு ஆக்கிடாதீங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா 1/4 பதம் வெந்துருச்சு. நான் மூடியும் வைக்கலை, அப்பப்போ வந்து கிளறி கிளறி மட்டும்தான் விட்டேன். இதுலேயே நல்லா வெந்துருச்சு. இது நல்லா அடிகனமான பாத்திரத்தில் செய்யுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை, அதாவது அந்த ட்ரையாக ஒரு மசாலா அரைச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போது நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மசாலா பத்தாது. ஸோ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டு நல்லா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக வந்துட்டு நம்மளோட பெப்பர் காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எப்படின்னா, நீங்கள் சில்லி சாப்பிட்ணும் ஆனால் அது ரொம்ப ஆயிலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து 1 சொட்டு கூட தண்ணி விட தேவையில்லை. காலிஃப்ளவர் எப்பவுமே நீங்கள் வந்து குருமா இதெல்லாம் இல்லாமல் பொரியல் மாதிரி செய்கிறீங்க அப்படிங்கும்போது தண்ணி ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சலசலன்னு தான் இருக்கும். ஏன்னா அதுலேயே தண்ணி கொஞ்சம் இருக்கும் காலிஃப்ளவரில். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரையாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட மசாலாவுமே. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு வாசனைக்காக. இதுக்கு மேலே வந்து 1 சின்ன பீஸ் பட்டர் வச்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ஃபுல்லாக நீங்கள் சிம்மிலேயே வந்து 1 அடி கனமான பாத்திரத்தில் தான் செய்யணும். நான் மண் பாத்திரத்தில் செய்கிறனால அது நல்லாவே வந்துட்டு கனமாக இருக்கும். ஸோ பிரச்சனை கிடையாது. இப்போ நமக்கு சூப்பராக நம்மளோட பெப்பர் காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா அப்படியே 1 நான்வெஜ் சிக்கன் ஃப்ரை மாதிரி 1 ஸ்மெல் வருது. அவ்வளோ நல்லாயிருக்கு இதோட ஸ்மெல்லு. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலிஃப்ளவர் டெய்லி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர், மஷ்ரூம், இதிலெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கலோரிஸும் ரொம்ப கம்மி, ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நான் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறனால நான் நிறையா அந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நான் நிறையா பார்ப்பேன். ஸோ வந்துட்டு இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது, ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நானுக்கு நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம இதை 1 பீஸ் மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எப்படி மொறு 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 நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இது சூடாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குது. எப்போவுமே வந்து இந்த மாதிரி மசாலாலாம் கடைசியாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் காலிஃப்ளவருக்கு வந்து கரெக்டாக இறங்கும். ஸோ அவ்வளோதான். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.